Hi friends, இன்னைக்கு ஒரு ஃபிஷ் ஃப்ரை, அது கிரில்டு ஃபிஷ்ஷு. மைக்ரோவேவ் ஓவனில் கிரில்டு மோடில் இதை ஃப்ரை பண்ண போகிறேன். இது வந்து வவால் மீன் எடுத்திருக்கேன். பாருங்கள், மூணு துண்டு. இதுக்கு பவுலில் கொஞ்சம் இதுக்கு தேவையான மசாலாலாம் கலந்துக்கணும். இருங்க காட்டுறேன். இங்கே நான் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் வந்து சால்ட் உப்பு, பொடி உப்பு எடுத்திருக்கேன். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறம் லெமன், ஒரு கால்வாசி லெமன் போதும். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா பொடியை நறுக்கினது, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் போதும். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயோட தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஃபிஷ்ஷில் தடவிர வேண்டியது தான். நல்லா தடவிட்டு அப்புறம் காட்டுறேங்க. பாருங்கள், மசாலா எல்லாம் எல்லாம் போட்டு நல்லா தடவிட்டேன். இது அப்படியே ஊறட்டும். மினிமம் ஒரு 1 hour அது ஊறினா தான் அது உப்பு காரம் நல்லா அது இழுக்கும். அதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், மைக்ரோவேவ் ஓவனில் பார்த்தீங்கன்னா ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிட்டுருக்கேன். இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை க்ரில் பண்ண வேண்டியது தான். இது 5 நிமிஷம் ப்ரீஹீட் ஆனப்புறம் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை க்ரில் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், இது நல்லா 1 hour ஊறிடுச்சு. இப்போது மைக்ரோவேவில் ஒரு 5 minutes வந்து நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இந்த க்ரில்டு ட்ரேவை வைக்கிறேன். வச்சுட்டு சூடாக இருக்கும், நீங்கள் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். இது உள்ளே வைக்கிறேன். வச்சுட்டு 20 minutes செட் பண்ணணும். பாருங்கள், 20 minutes செட் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், க்ரில் மோடில் இது வந்து 20 minutes செட் பண்ணணும். 20 minutes செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா உள்ளே ரொட்டீன் ஐட்டம் இருக்குது. இப்போது இது வந்து ஒரு 10 minutes கழித்து அது வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ்ஷை இன்னொரு சைடு வந்து திருப்பி போடணும். ஒரு 10 minutes ஆகட்டும், உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது 10 நிமிஷம் ஆக போகுது. இப்போ 10 நிமிஷம் ஆனதுமே நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். பாருங்கள், இது இந்த தட்டை எடுக்கணும். க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா சூடாக இருக்கும். பாருங்கள், வெளியே எடுத்துட்டேன். இப்போது இதை திருப்பணும். இது திருப்பிட்டு இந்த பக்கமும் இது நல்லா ஃப்ரை ஆச்சான்னு பார்க்கணும். திருப்பிட்டு காட்டுறேன். பாருங்கள், திருப்பிட்டேன். இது பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதாவது கொஞ்சம் ஃப்ரை ஆகணும், ஸோ அதுக்காக ஒரு 10 minutes வைக்கணும். ஓவனில் வச்சுட்டு காட்டுறேன். 10 minutes இது க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணால் அது ஒரு 10 minutes கழிச்சுட்டு அது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடும். ஒரு 10 minutes அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், எக்ஸ்ட்ரா 10 minutes வச்சுருந்தோம். எக்ஸ்ட்ரா 10 minutes இல்லை, அந்த 10 minutes திருப்பி போட்டு வச்சுருந்தோம். ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு இது வெளியே எடுத்துட வேண்டியது தான். எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. ஆல்ரெடி 10 நிமிஷம் போய் வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா. பாருங்கள், ஆயில் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயிலில் செஞ்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட மைக்ரோவேவ் வந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியா சசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலை. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.